தான் இறக்க போறோம்னு 10 நாட்களுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்காங்களா பாடகி பவதாரணி. அது மட்டும் இல்லாம தான் இறக்க போறது தெரிஞ்சு அவங்க ஒரு விஷயமும் பண்ணிருக்காங்க, அதுதான் இப்ப பிரபலமா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம இளையராஜா அவர்களோட மகளுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே இளையராஜா தான், அவர் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டும் மக்களிடையே பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கிட்டு, இளையராஜா அவர்களோட செல்ல மகளான பவதாரணி அவருக்கு காரணம் புற்றுநோய் அப்படின்னு பேசப்படுது. அதாவது பித்தால இவங்க இறந்துட்டாங்களா, இந்த புற்றுநோய் இவங்களுக்கு இருக்கிறது அப்படின்றதே இவங்களுக்கு சொல்லாமதான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 1 மாதங்களுக்கு முன்னாடிதான் தனக்கு புற்றுநோய் இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. இருந்து பொழைச்சிடுவோம், இந்த புற்றுநோயில இருந்து விடுபடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் பாடகி பவதாரணி அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகவும் சொல்லப்படுது. தான் இறக்க போறோன்னு 10 நாட்களுக்கு முன்னாடியே கவனிச்சிருக்காங்களா பாடகி பவதாரணி. அது மட்டும் இல்லாம தான் இறக்க போறது தெரிஞ்சு அவங்க ஒரு விஷயமும் பண்ணிருக்காங்க, அதுதான் இப்ப பிரபலமா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம இளையராஜா அவர்களோட மகளுக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே இளையராஜா தான், அவராலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டும் மக்களிடையே பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் வாங்க. நேற்று இரவு புற்றுநோயால பாதிக்கப்பட்டு மிகவும் அவதிப்பட்டு இளையராஜா அவர்களோட செல்ல மகளான பவதாரணி அவர்கள் இறந்த ஒரு செய்தி நமக்கு வெளியே வந்தது. இதுக்கு காரணம் புற்றுநோய் அப்படின்னு பேசப்படுது. அதாவது பித்தப்பையில ஏற்பட்ட இந்த புற்றுநோய் நுரையீரல் வரைக்கும் வந்து அரிச்சு பாதிப்பு ஏற்பட்டதுனால இவங்க இறந்துட்டாங்களா, இந்த புற்றுநோய் இவங்களுக்கு இருக்கிறது அப்படின்றதே இவங்களுக்கு சொல்லாமதான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 1 மாதங்களுக்கு முன்னாடிதான் தனக்கு புற்றுநோய் இருக்கிறதே தெரிய வந்திருக்கு. இருந்தாலும் நம்பிக்கைய விடாம தான் எப்படியாவது பொழைச்சிடுவோம், இந்த புற்றுநோயில இருந்து விடுபடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில தான் பாடகி பவதாரணி அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்ததாகவும் சொல்லப்படுது.